அருள் திரு அம்பலவாண தேசிகர் எழுதிய அருளிய சித்தாந்த பகருடை பக்கம் 527 கன்னி 260 பிறகு உள்ள பொருட்கள். மும்மூர்த்திகளும் நம் தலைவர்கள் என்று வேதம் கூறுகிறது. இப்பதான் பண்ணணும், வேதத்தினால் வரக்கூடிய வேதம் என்னையெல்லாம் பண்ணும். மும்மூர்த்திகளும் நம்முடைய தலைவர்னு வேதம் சொல்றதுனாலதான் கிரியா காண்டத்தில் யாருக்கு சமம் வழங்கப்படுகிறது? மும்மூர்த்திகளும் சமமா நடத்தப்படுறாங்க. ஆனா ஞான காண்டத்துல மும்மூர்த்திகளை யாராக முடியாது, சமமாக முடியாது. ஐயனை விட பெரியவர் திருமால், திருமாலை விட பெரியவர் ருத்ரன், ருத்ரவனோட பெரியவர் சிவன். இது இப்பதான் நம்ம பேசணும். ராவணன் விஷயத்தில் பேசணும் பாத்தீங்களா, அந்த வேதத்தை கர்மமா பார்க்கறது இல்லையோ, வேதத்தை ஞானமா பார்க்கறதுலையும் வர்ற வேறுபாடு தான் இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். வேதங்கள் கூறும்போது நஞ்சுண்ட நாதனையே மெய்யான பரம்பொருள் என்று கூறுவது என்ன? நம்ம அங்க 40 நிமிஷம் பேசினதை இங்க இவர் ஆரம்பிக்கிறார். வேதம் மும்மூர்த்திகளே, மும்மூர்த்திகளும் நம் தலைவர்னு சொல்லுது. ஆனா சிவபெருமான பரம்பொருள்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறார். என்று கேட்டால், ஒவ்வொரு ஊழிக்காலம் வரும்போதும் முக்கியமான செய்தி, படைத்தல் கடவுளாகிய பிரம்மனை பிரம்மனாவான் திருமாலையும் அது அப்படியே எடுத்துருங்க குழப்பிடும். பிரம்மா திருமாலையும் உருத்திரனையும் படைப்பான். திருமால் பிரம்மரையும் ருத்ரையும் காப்பான். ஆனால் அளிக்கின்றவன் இந்த மூவருக்கு மேலான அரண். யார் யாரை வேணாலும் காப்பாற்றலாம், யார் யாரை வேணாலும் படைக்கலாம், ஆனால் அளிக்கிறது யாரு தான்? சிவன். சங்காரகாரணன் சிவபெருமான் தான். அரணே, நம்ம இவ்வளவு நேரம் பேசினது அதில் வருது. அந்த 100 கோடி பிரம்மர் பேசணும் பாருங்க, அந்த கான்செப்ட் தான் இப்ப போயிட்டு இருக்குது. அந்த அரண் மாய்வது இன்றி இறப்பதில்லைன்னு அர்த்தம். யாவருக்கும் வரமே கொடுக்கிறார். சிவனை தவிர பிறர் எல்லாம் 7 வகை பிறவியே அடைகிறார்கள். அவர்கள் பசு வர்க்கம். பசுவர்க்கம் ஆராய்ந்து பார்த்தால் சங்கார காலத்தில் ஒடுங்கிய உலகம் சங்கார காரணத்திலிருந்தே தொடங்குகிறது, தோன்றுகிறது. சிவஞான போதம் 1வது நூற்பாவ சொல்றார், அவன் அவள் அது எனும் அவை விளைமையும் தோற்றிய விதியே ஒடுங்கி மனத்து விடலாம் அந்தம்மாதி என்பனார் புலவருங்கிற 1வது நூற்பாவ சொல்றார். ஆணவ மூலம் நீங்குவதற்காகவே உலகம் படைக்கப்படுகிறது. உலகம் ஏன் படைக்கப்படுகிறதுனா ஆணவ மூலம் நீங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உடதாம். அங்கதான் இந்த கான்செப்ட் இருக்குது. இப்ப இவர் சொல்லிட்டு இருக்கிற கான்செப்ட் அந்த இடத்துல இருக்குது. மலத்து உடதாம் என்பதை சிவஞான முனிவர் மலத்தால் உடதாம் பார். உலகைய இருக்குதுன்னா ஆணவ மலை இருக்கிறதுனால பார். மலத்து உடதாம் என்பதற்கு பொருள் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? மலத்தால் உடதாம். ஆணவ மலம் இருக்கிறதுனால அதை போக்குறதுக்காக உலகம் படைக்கப்படுகிறதுன்னு அங்க இருக்குது. அவ்வாறு ஒடுங்கியதோ எப்படி ஒடுங்கியதோ அவ்வாறு மீண்டும் தோன்றும்.
அடுத்த பத்தியாக எழுதுங்க. உலகம் ஒடுங்கியது. 24 தத்துவங்கள், அதாவது பிரகிருதி மாயையில் எல்லாமே ஒடுங்கி விடுகிறது. பிரகிருதி மாயையின் ஒடுக்கத்தை தான் நம்ம ஒடுக்கம்னு சொல்றோம்னு வச்சுக்கிட்டா எல்லாமே காத்தல் கடவுளிடத்தில் ஒடுங்கும் என்று பொருளாகிவிடும். அதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. 24 தத்துவம் ஒடுங்கும் போது எதுவும் ஒடுங்காம இருந்துரும். வித்யா தத்துவ 7 உலக புவனங்கள் ஒடுங்காம போயிடும். சிவ தத்துவ 5 தத்துவ புவனங்கள் ஒடுங்காம போயிடும். அப்ப அது என்ன காலம் ஆகாது? சங்கார காலம் ஆகாது, முற்றழிப்பு காலமாக. என்ன காலமாகாது? முற்றழிப்பு காலம் ஆகாது. முற்றழிப்பு காலம் ஆகாது. புவனங்கள் ஒடுங்கிறது முக்கியம் அல்ல, புவன பதிகளும் ஒடுங்கணும். அதற்குரிய கடவுள்களும் என்ன செய்யணும்? ஒடுங்கணும். கடவுள்களும் ஒடுங்கணும். திருமாலிடத்தில் ஒடுங்கும்னா திருமால் இருக்கிறாருன்னு ஆயிடும். திருமால் இருந்தால் அது என்ன காலம் கிடையாது? முற்றழிப்பு காலம் கிடையாது. முற்றழிப்பு காலம் கிடையாது. ஆனால் காத்தற்கடவுளும் படைப்பு கடவுளும் முற்றழிப்புக்கு பிறகு யாரிடத்திலிருந்து தான் தோன்றணும்? சிவனிடத்திலிருந்து தான் தோன்ற வேண்டும். அவரே சங்கார கடவுள். நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் ஒடுங்குவாங்க, உலகமும் ஒடுங்குங்கிறார். இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முத்திக்கு காரணமான சிவனை அறிய, சிவனியான போதத்தை ஆராய வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் அவர்கள் ஆன்ம வர்க்கங்களை வழிபடுபவர்களாக போய்விடுவார்கள் என்று அவள் சொல்கிறாள். அப்படி சொல்லிட்டு என்னென்ன மதங்கள் எல்லாம் இருக்குதுங்கிறத பேச ஆரம்பிக்கும். அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்கும் இந்த நூல்ல. இப்ப இதில் உள்ள பகுதியை ஒரு 2 நிமிடம் விளக்கிட்டு ஒரு திருவாசகம் பாடுவோம். கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து, எல்லாருமே அவசரமா கிளம்பிடுவீங்களோ, இது பிரசாதம். அதே மாதிரி இந்த இது இவங்க கமரன் டீச்சர் வந்து இதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க, சால்வை பொறுப்பேற்றிருக்காங்க. ப்ரிசீல்டு இது, அது எல்லாமே நம்ம எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. சாப்பாடு வந்தியாச்சு. இதுதான் அதெல்லாம் எழுதி கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டோம். கொஞ்சம் கணக்கு கொடுத்தாச்சு கோயிலில். ஆமாம், சால்வை கமலம் ஆசிரியர். சீல்டுக்கு நான் போட்டேன், ஒரு 1000 ரூபா வந்தது நான் போட்டுட்டேன். அது தனியாக நிகழ்ச்சி செலவு தனியாக எழுதி கொடுத்துட்டோம். பிறகு வரவு எல்லாம் எழுதி கொடுத்து கீழே வந்து இதெல்லாம் எழுதி கோயிலில் கொடுத்தாச்சு. எதுக்கு நம்ம கோயிலில் கொடுக்குறோம்னா, கோயிலுக்கு வெளியே வசூல் பண்ண பரவாயில்ல. இப்போ வந்து பாக்கி இருக்காங்கன்னா நம்ம மூலமாகவும் கொடுப்பாங்க, அவங்களும் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம கோயிலுக்கு என்ன செய்யணும்? கோயிலில் உண்மையாக இருக்கணும். அதனால் வந்த வரவெல்லாம் அழகாக எழுதி கணக்காக கொடுத்தாச்சு. நேற்று இந்த பகுதியே ஒரு நிமிடம் பாருங்கள், அதில் ஏதாவது சந்தேகம் வருதான் பாருங்கள். வர வாய்ப்பு இருக்குது. என்ன பகுதி? 8வது பக்கம். எத்தனை? 527. அதாவது வேதம் வந்து 3 பேரையும் தலைவன் சொல்லுது. நீங்க வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் என்ன சிறப்புன்னு வேறுபாடுனா, வேதம் பிரம்மனுக்கு கொடுக்குற அதே மரியாதையை யாருக்கு கொடுக்கும்? திருமாலுக்கு கொடுக்கும். அதைத்தான் சொல்றேன். ஆனால் சிவபெருமானை எதுக்காக வந்து இவ்வளவு உயர்வா சொல்றோம்னா, அவங்க ஒருத்தர்ந்து ஒருத்தர் படைக்கப்பட்டாலும் ஒருவரால் ஒருவர் காக்கப்பட்டாலும் எல்லாரையும் ஒடுக்கிறது யாரு? சிவன். அங்க வந்துடணும். அறன் ஒடுக்குபவன் அறன். அவன் இறக்க இறவாதவனாக இருக்கிறான்.
அதாவது மற்றவர்கள் பிறவிக்கு உள்ளாகிறார்கள், இவன் பிறப்பதில்லை. பிறப்பது பிறவான் இரவான் பெம்மான் முருகன் முருகருக்கு சொன்னது அப்படியே யாருக்கு பொருந்தும்? பிறவிகளுக்கு உள்ளாகிறார்கள், பிறர் பசு வர்க்கமாகிறார்கள். ஆராய்ச்சி பார்த்தால் அதாவது இந்த ஒடுங்கிய சங்கார காலத்தில் இறைவன்றிருந்ததே இது தோன்றுகிறது. இப்போ மூலப்பிரகிருதியிலேயே இதெல்லாம் ஒடுங்கிடும் அப்படின்னு சொன்னால் திருமாலை இதை செய்கிறாருன்னா நீங்கள் 24 வரைக்கும் தான் சொல்ல முடியும். திருமாலுக்கு எத்தனை தத்து வரைக்கும் தான் உண்டு? 24 தத்து வரைக்கும் தான் உண்டு. திருமால் ஒடுக்குவார், திருமாலுக்குள்ளேயே இதெல்லாம் நடந்துவிடும் என்று நீங்கள் சொன்னால் 7 தத்துவம் ஒடுக்கப்படாமல் இருந்துவிடும், 5 தத்துவ போவனங்கள் ஒடுக்கப்படாமல் இருந்துவிடும். அப்போ அது என்ன ஆகாது? முற்றழிப்பு ஆகாது. அதே அதில் சொல்லியிருக்கிறாங்க, ஏனைய ஒடுங்கா அந்த காத்தற்கடவும் படைக்கப்படும் தோன்றுவதற்கு காரணமாகிய, நல்லா கவனிக்கணும், இதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. முதல்ல என்ன சொன்னார்னா, பிரம்மா வந்து ருத்ரனை படைப்பாரு, திருமாலை ருத்ரனையும் படைப்பார்னார். ஆனால் கடைசியில் எப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டாரு, ஒடுக்கிற பிறகு யார் தான் படைப்பா? அரணையை படைப்பார். பிரம்மன் படை என்ன பண்ண மாட்டாரு, அரணையை படைப்பார். அந்த பிரம்மனையே பிரம்மா எந்திரியும் சொல்றதுக்கு யாரு வேணும்? சிவன் வேணும். சங்காரக்கடவு இருவரோடும் சேர்ந்து ஒத்த உலகமும் ஒடுங்கும் என்று முத்திக்கு காரணமாய் பரம்பொருளை கூறி அதுக்காக சிவஞான போதத்தை படிக்கணும், ஆராயணும், ஆன்மவர்க்கங்களை கடவுளாக வணங்கக்கூடாது என்று இவர் சொல்லுவார் என்ற செய்தியை சொல்றார். அடுத்து இந்த பகுதி இதோட நிறைவு.